எவ்வளவோ கேரக்டர்கள் வந்து பார்த்தோன்னா வில்லன் கேரக்டர்களாக வந்தாலும் சீவலப்பேரி பாண்டிய அப்படின்ற கேரக்டரை எண்பது தொண்ணூறுகளில் யாராலையுமே மறந்திருக்க முடியாது அதற்கப்புறமாக எஜமான் படத்தில் அதே நடிகர் வந்து பார்த்திங்கன்னா வானவராயன் அப்படின்ற ஒரு கேரக்டர்லேயும் நடிச்சிருப்பார் அவர் வந்து தன்னுடைய மனைவி தன்னை பார்த்து ஓடுனதாக சில விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறார் ஒரு பேட்டியில் இதை வந்து அவர் சொல்லியிருக்கிறார் அது என்னன்றதை பார்க்கலாம் நடிகர் நெப்போலியன் அவர்கள் வந்து எப்போவுமே மறக்க முடியாத ஒரு நபராக தான் இருக்கிறார் இவர் வந்து நிறைய படங்களை வந்து நடிச்சிருக்கிறாரு அதுவும் வில்லனாக குணச்சிதரமாக நல்ல அப்பாவாகன்னே சொல்லலாம் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இவருடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லாதனால இப்போ அமெரிக்காவில் இருக்கிறார் அவங்க மகனுக்கு எலும்பு சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு நோய் இருக்குது அப்படின்னு அதனால் அவர் நடக்க முடியாது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா தான் அவர் வந்து நடக்க முடியும் அப்படின்ற மாதிரியாகவும் சொல்லிட்டாங்களாம் அதனால் மஸ்குல சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு இது அவருக்கு வந்து சிகிச்சை போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரியான தகவல்கள் வெளியாச்சு அதனால் அங்கே போய் வந்து என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அவர் ஹாலிவுட் படங்களில் நடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்கன்னா சீக்கிரமே அந்த படங்கள் வந்து வெளியாரும் நாலு படங்களுக்கு மேலே அவர் நடிச்சிட்டாரா இப்போ பெருந்தொற்றின் காரணமாக அது வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு நிச்சயமாக அது வெளியே வரும் ரசிகர்களை வந்து சந்தோஷப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா அப்படி பேட்டி கொடுத்த அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா தனக்கு பெண் பார்க்க போயிருந்தப்போ ஒரு சம்பவம் நடந்திருக்கு அப்போ அவங்களுடைய மனைவி ஓடிட்டாங்களாம் என்ன அது அப்படின்னா அவர் எஜமான் படத்தில் அந்த வானவராயன் கேரக்டரில் நடித்தப்போ தான் இவருக்கு பெண் பார்க்கும் பாடலும் நடந்திருக்கு அப்போது அந்த கேரக்டரில் இவர் வந்து ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா குரியலாக நடந்திருப்பார் அப்படின்ற எல்லோருக்கும் தெரியும் அது ரொம்பவே இம்பேக்டாகவும் இருந்துச்சு இளைஞர்கள் மத்தியில் அப்படின்னே சொல்லலாம் அந்த நேரத்தில் தான் இவரை இவங்களுடைய மனைவியை பெண் பார்க்கறதுக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க அப்போது மாப்பிள்ளை யாருன்னு கேட்டப்போவே பெண் கிட்ட வந்து காட்டும்போது பெண்ணை அழுதுட்டு ஓடிட்டாங்களாம் ஏன் அப்படின்னு கேட்டால் இல்லை அவர் வந்து ஒரு குழந்தைய கருவிலையே கலைக்கக்கூடிய அளவுக்கு வந்து ரொம்பவே வந்து வஞ்சகமானவர் அவர் வந்து ஒரு நான் கட்டிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த பெண்ணினுடைய அப்பா தான் அது வந்து படத்திற்காக அது வந்து உண்மையான அவர் ரியல் கேரக்டர் கிடையாது உண்மையிலேயே அவர் வந்து நல்லவர் அப்படின்னு எடுத்து சொல்லி அந்த பெண்ணிற்கு புரிய வச்சு திருமணம் நடந்துச்சா இவங்களுக்கு இரண்டு ஆண் குழந்தைகளும் இருக்கிறாங்க எப்பவுமே இவங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றி பேசும்போது அந்த சம்பவத்தை நினைச்சு சிரிச்சுக்குவாங்களா அவங்களுடைய வாழ்க்கையிலேயே அது மறக்க முடியாத சம்பவமாக அமைஞ்சிருக்கு உண்மையிலேயே நடிகர் நெப்போலியன் அவர்களின் நடிப்பு நிறைய படங்களில் வரவேற்ப ஏற்கக்கூடியதாக தான் இருக்கும் இவர் வந்து பார்த்தோன்னா நம்ம பாலச்சந்திர அவர்களினுடைய தயாரிப்பில் தான் அதுவும் அவருடைய இயக்கத்தில் முதன் முதலாக அறிமுகப்படுத்தப்பட்டார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரியும் அப்படி வந்து அறிமுகமாகி சீவல பெரிய ஒரு கேரக்டர் ரொம்பவே வந்து எல்லோருடமே வந்து பெரிய வந்து வரவேற்பை பெற்றுச்சு இவர் நடித்ததை பார்த்து நம்ம எம்ஜிஆர் அவர்கள்லேருந்து ஜெயலலிதா அவர்கள்லேருந்து கலைஞர் வரைக்கும் பாராட்டினாங்களாம் நம்மளுடைய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே கீழே இருக்கக்கூடிய பெல்லைக்கான்ஸ் உங்களை கிளிக் பண்ணி மறக்காம நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம சேனலில் போடக்கூடிய அடுத்தடுத்த புது வீடியோக்கள் உங்களை வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும்